ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன ஹெல்த்தியான ரெசிபி கொடுக்கலாம் அப்படிங்கிற மெனுவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அதே டைமில் ஹெல்த்தியாகவும் எப்படி கொடுத்துட்லான்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டே ஸ்நாக்ஸ் அண்ட் லன்ச் என்னன்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் கார்ன் தான் கொடுத்துருக்கேன் ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ண அந்த சூட்டோடைய ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு சால்ட்டு பெப்பர் அவ்வளோதான் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாகவும் சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும் அப்புறம் லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் சாதம் நார்மலாக பீட்ரூட் துருவிட்டு நம்ம பொரியலுக்கு செய்கிற மாதிரியே செஞ்சிடலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கிஸ்மிஸ் முந்திரி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன் தனியாக வடித்த சாதத்தை இது இதனுடைய சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டால் சூப்பராக ரெடி ஆயிரும் தொட்டுக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி உருளைக்கெழங்கு பொரியல் தான் சேர்த்துருக்குறேன் டே டூ இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விட போகிறேன் ஸோ வாழைப்பெல்லாம் ஒன்று இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவனுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக கிஸ்மிஸ் கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு ரொம்ப கிஸ்மிஸ் பிடிக்கும் அதனால கொஞ்சமாக கொடுத்து விட்றேன் இப்போ லஞ்சுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம சேர்த்துக்கலாம் கோஸு கேரட்டு கொடமளகா ஆனியன் இதெல்லாமே சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஸ்வீட்காகவும் சேர்த்துருக்குறேன் சாஸ் தான் கொடுத்து விட்றேன் நம்ம இதுக்கு பதில் ஆனியன் ரைத்தா கூட கொடுத்து விடலாம் டே த்ரீ ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால நான் வந்து பையனுக்கு வந்து சப்பாத்தி ரோல் வச்சுருக்கிறேன் ஆனால் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுதான் ஏன்னா நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து லைட்டாக கொடுத்துட்றதா நல்லது அப்போ தான் அவங்க லன்ச் வந்து ஃபினிஷ் பண்ண கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஸ்நாக்ஸ் டைமுக்கும் லன்ச் டைமுக்கும் இடையில கொஞ்சம் தான் கேப் இருக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் கேப் தான் இருக்கும் ஸோ ஸ்நாக்ஸ் நம்ம ரொம்ப ஹெவியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களால லன்ச் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது அதனால் ரொம்ப நம்ம இதை மாதிரி கொடுக்குறத அவாய்ட் பண்ணலாம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் செஞ்சுருக்கிறேன் தனியாக சாதம் வடித்து தக்காளி தொக்கு செஞ்சு ரெண்டே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கிட்ட தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆனியன் பக்கோடா செஞ்சுருக்கிறேன் வீட்லேயே செஞ்சது தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நெக்ஸ்ட்டு டே ஃபோர் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து கேர்ல்ட் ரைஸ் அது கூட ஸ்நாக்ஸுக்கு வந்து தான் இன்றைக்கி கொடுத்து விட போகிறேன் நம்ம சீசனில் அப்பப்போ என்ன கிடைக்கிறோம் அந்த பழத்தை கொடுத்து விடலாம் இன்றைக்கி நான் பலாப்பழம் கொடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் அப்புறம் கேரட் ரைஸில் தாளித்து தான் நான் செஞ்சுருக்கேன் இது கூட கொஞ்சமாக கேரட் துருவி போட்டிருக்கேன் மாதுளம்பழம் கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் தளரோ வைச்சா மதியத்துக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் கோவக்காய் பொரியலும் கொஞ்சமாக குடமிளகாய் பொரியலும் வச்சுருக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் கொடுத்து விட்றேன் அதனால் அவன் சாப்பிட்றானா என்னென்னு தெரியல அதுக்காக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் டே ஃபோருக்கு இவ்வளோ தான் அப்புறம் டே ஃபைவ் பார்க்கலாம் ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்றேன் ஸ்நாக்ஸுக்கு லஞ்சுக்கு வந்து சாம்பார் சொரைக்காய் போட்ட சாம்பார் அது அப்படியே நான் ரைஸோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் அப்புறம் அந்த மாங்காய் ஊறுகாய் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டிலே செஞ்சது உப்பு மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு தாளிக்கிற மாங்காய் மாங்காய் அப்புறம் வடகமும் ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு டே சிக்ஸ் பார்க்கலாம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிஸ்கட்டும் சிப்ஸும் வச்சுருக்கிறேன் இது வீக்லி ஒன்ஸ் மட்டும் பிஸ்கட் கொடுத்து விடுவேன் மித்தபடி நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் கொடுத்துடுறது தான் நல்லாயிருக்கும் கேரட் ரைஸ் செஞ்சுருக்கிறேன் நெய்ல கிஸ்மிஸ் முந்திரி போட்டு நார்மலாக கேரட் பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணி ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து ஆனியன் பக்கோடா எப்படி செய்வோமோ அது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் நல்லா சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்